plain dosa order பண்ணிருக்கேன் வெயிட்டிங் அப்புறம் டீ ஒரு தமிழ் ஹோட்டல்ல சாப்பிட வந்திருக்கேன் லாஸ்ட் டீ தான் கிடைச்சது பால் இல்ல மார்னிங் டிஃபன் நிறைய ஐட்டம்ஸ் இல்ல பரோட்டா தான் கிடைச்சது பார்க்கவே எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க டூ டேஸ் கழிச்சு பார்க்கணும் ஹாப்பி டூ டேஸ் கழிச்சு தான் வந்து மில்க் டீ கிடைச்சிருக்கு இவ்வளோ நல்ல பிளாக் டீ மட்டும்தான் கிடைச்சது ஹோட்டலில் சாப்பிட்டு வெளில வரேன் இந்த ரோடில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் செக்யூரிட்டின்னு கேட்டிங்கன்னா வந்து பிரைம் மினிஸ்டரோட வந்து ஆஃபீஸோட பேக் என்ட்ரன்ஸ் வந்து இந்த ரோட்டில் தான் இருக்குது பார்த்தீங்கன்னா அதான் ஸோ அதனால் இங்கே வந்து பப்ளிக் போகிறதுக்கு வந்து ஃபுல் ரெஸ்ட்ரிக்ஷன் ஸோ டூ டேஸாக ஃபுல்லாக க்ளோஸ் ஆனது இப்போ நியூ பிரைம் மினிஸ்டர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து இது வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ரோட்டில் வந்து அந்த டிஃபன் கடைக்கு வர்றதுக்கு இவ்வளோ போராட்டம் ஸோ அந்த ஹோட்டலில் அந்த டீக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் போய் சாப்பிட்டு வரேன் ரெண்டு நாளாக டீ சாப்பிடாம ஒரு மாதிரி ஆகிப்போச்சு டீ அடிக்ட் சரி ஒரு டீ பேக் எடுத்துலாம் பார்த்தா வந்து மில்க் டீ வந்து மறுபடியும் கிடைக்கல ஏதோ மார்னிங் ஒரு தடவை கிடைச்சிது இங்கே வந்து நெஸ்கேஃப் அந்த ரெடிமேடு பவுடரில் போடுற காஃபி தான் கிடைச்சிது சரி ஏதோ ஒன்று கிடைச்ச வரைக்கும் சந்தோஷம் பிளாக் டீக்கு இது பெட்டர் அப்படின்னு சாப்பிட்டேன் இதுதான் கரி பாட் ரெஸ்டாரண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலேருந்து இட்டு வந்து ஃபுட்டு கூட சாப்பிட்றாரு அவங்களுடைய மெத்தடும் வந்து அதே மாதிரி தான் சுற்றி வந்து வெஜிடபிள்ஸ் வச்சுட்டு நடுவில் ஒரு கறி கரிப்பாட் ரெஸ்டாரண்ட்லேருந்து வாங்கிட்டு வந்த பார்சல் நான் பிரிக்கிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இவங்க வந்து ஒரு கறி நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் கறினா வந்து ஒன்று சிக்கன் இல்லை வந்து ஃபிஷ் இல்லைன்னா அந்த மாதிரி இறால் அப்படி இல்லைன்னா வந்து மட்டன் அந்த மாதிரி வந்து நான்வெஜ்ஜில் ஒன்று இல்லைன்னா இது நான்வெஜ் வேணானா வெஜ் ஒன்று கறி கிரேவி மெயின் கிரேவி அதை சென்டராக ஊற்றிடுவாங்க அப்புறம் சைடில் வந்து ஒரு தால் ஒரு க்ரீனு கீரை இது வந்து ஒரு இது ஒரு வகை கீரை இது வந்து உங்களுக்கு தெரியும் வெண்டைக்காய் ஸோ இது மாதிரி இந்த நாலு ஆப்ஷன் வந்து அங்கே ஒரு எட்டு எட்டு இருக்கும் அந்த எட்டில் உங்களுக்கு எது வேணுமோ அதை சொன்னீங்கன்னா அதில் ஒவ்வொன்று ஒன்று வச்சுருவாங்க அவ்வளோதான் இது வந்து எல்லாமே வந்து டேக்அவேங்கிறதுனால 500 ருபீஸ் ஸ்ரீலங்கன் மணி இதுவே அங்கே சாப்பிட்டீங்கன்னா வந்து 450 தான் வரும் ஓகேங்களா இது வந்து ஹெல்த்தியான ஒரு மீல்ஸு அதில் சந்தேகமே இல்லை சாப்பிட போகிறேன் இந்த கீரை வந்து ஒரு ஹாஃப் பாயில்டு மாதிரி இருக்குது நல்லா ஹெல்த்தியாக அதாவது ஒரு கீரை வந்து பாயில்டு ஹாஃப் பாயில்டு இன்னொரு கீரை வந்து இது வந்து ரா கீரை இது ராவாக இருக்குது இது வந்து பாயில்டு பாயில்டுனாலும் வந்து பாயில்டு கறியும் வந்து ஹாஃப் பாயில்டாக தான் இருக்குது ஃபுல் பாயில்டு இல்லை ஹெல்த்தி இது எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் இதுவும் ஹாஃப் பாயில்டாக தான் இருக்குது நம்மளை மாதிரி ஃபுல்லாக குக் பண்ணல அவங்க ஸோ டெஃபினட்டாக ஹெல்த்தி இது எப்படி இருக்குது பார்த்தாலே தெரியும் எப்படி இருக்குன்ட்டு இங்கே இவங்க இதெல்லாம் எடுக்க மாட்டாங்க இதெல்லாம் அப்படியே ஃபுல் ஃபுல்லாக குக் பண்ணுறாங்க க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே ஃபுல்லாக குக் பண்ணுறாங்க கிரேட் இது தால்
தால் நம்ம ஊர் தால் மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குது, வித்தியாசமாக இருக்குது, டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மற்றபடி ஒயிட் ரைஸ் தான். நீங்கள் வேணும்னா எல்லோ ரைஸு இல்லை மற்ற கலர் ரைஸ் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம், பட் ஐ ப்ரிஃபர் ஒயிட் ரைஸ் ஓன்லி. ஒரு தான் சாகர், இந்த ஹோட்டலில் எல்லா ஃபுட்டு எல்லாமே எது தப்பா நல்லா இருக்கும் என்ன எல்லாமே ஹெல்ப் பண்ணார். ஹோட்டலில் வந்து ரூம் டெலிவரியும் பண்ணார். பை பை சாகர், see you, see you, bye 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 bye. நான் ரெகுலராகவே இந்த ஹோட்டலில் தான் சாப்பிட்டேன், ஃபுட்டு நல்லா இருந்தது. ஸ்ரீலங்கன் ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அவங்க வந்து வீட்டு ஃபுட்லேயும் வந்து சுற்றி வந்து நாலு வெஜிடபிள் பொரியல் இல்லாமல் சாப்பிட மாட்டாங்க. நம்ம வந்து இலையில் வந்து நீட்டாக வச்சு சாப்பிட்றோம், அவங்க வந்து ரவுண்டாக வச்சு சாப்பிட்றாங்க, அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. பட் என்னென்னா, நம்ம வீட்டில் சமைக்கும் போது வந்து அந்த நீட்டாக வைக்கிறது கிடையாது, ஏதோ ஃபங்க்ஷனில் மட்டும்தான் வந்து நாலஞ்சு வெஜிடபிள் சாப்பிட்றோம். இந்த ரெகுலராகவே வந்து நாலஞ்சு வெஜிடபிள் சேர்த்துக்கிறாங்க, அதை ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது, நம்மளும் அதை ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும்.